Welcome to Jai Cooking. Today's special restaurant style potato gravy. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 4 tomato, இஞ்சி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, வேக வச்ச உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் தனியா, கொஞ்சம் சீரகம். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு வாணல்ல கொஞ்சம் கொத்தமல்லியும் கொத்தமல்லி விதையும் கொஞ்சம் சீரகத்தையும் லைட்டா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் லைட்டா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ நம்ம தனியாவையும் சீரகத்தையும் வறுத்து எடுத்துக்கோம். இத நம்ம இந்த ஜார்ல போட்டு மிக்ஸில போட்டு நுழைக்கிறோம். இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். கொஞ்சம் கொர கொரப்பா இருக்கணும், ரொம்ப நைஸா இருக்க கூடாது. இத நம்ம ஒரு பிளேட்ல கொட்டிட்டு இதுலயே நம்ம டொமேட்டோவை கட் பண்ணி போட்டுக்கணும். கட் பண்ணி போட்டுட்டு இதையும் மிக்ஸியில நல்லா சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நம்ம டொமேட்டோவை அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப வாணல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதுல காஞ்ச மிளகாய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு கொஞ்சம் வதக்கின உடனே இஞ்சியை போட்டுக்கணும். இஞ்சி போட்டு நல்லா வதங்கின பிறகு இந்த டொமேட்டோ கிரேவியை இதில் ஊற்றிக்கணும். எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். இப்ப இதுல பெருங்காயம், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி அது கொஞ்சம் கெட்டியா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு கிரேவி. இந்த டைம்ல பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் வதக்கிட்டு இதில் உருளைக்கிழங்கை போட்டுடலாம். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சப்பாத்தி கூட, பூரி கூட, எல்லாத்து கூடயும் சாப்பிடலாம். 10 minutes ரெடி ஆகிடும். வேக வச்சு உருளைக்கிழங்கு இருந்தால் உடனே சேர்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்த அந்த தனியா பவுடரையும் சீரக பவுடரையும் இதில் போட்டு கொஞ்சம் அது மேலே கொத்தமல்லி தழையும் போட்டு இறக்கிட்டால் கிரேவி ரெடி ஆகிடும். தேவைனா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு
ஒரு 2 मिनिट्स அடுப்புல வச்சிட்டு இறக்கிடலாம் இப்போ ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது பூரிக்கு சப்பாத்திக்கு ரெண்டுது கூடயே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க